ராமாயுதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சிதபட்டாம்புஜயுக்மருக்மம் வியாமோஹதஸ்கதிதரான் கிருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ருதயைகசிந்தோ ராமானுஜஸ்ருசரணௌ சரணம் ப்ரபஜ்ஜே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கரா வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாஸ்தபோதம் த்ரய்யந்ததேசிகயதீந்திரசடாரிமூர்த்திம் கோபாலதேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே எம்பெருமானார் அருள் செய்த கத்தியத்ரயம் என்பது மூன்று கத்தியங்கள் கொண்டது. அதில் முதல்ல சரணாகதி கத்தியம், அடுத்து ஸ்ரீரங்க கத்தியம், அடுத்து ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். சரணாகதி கத்தியத்தில் எம்பெருமான் கிட்ட எம்பெருமானார் ராமானுஜரே சரணாகதி பண்றதாகவும் பகவான் அனுகிரகம் பண்றதாகவும் வசனங்கள்லாம் இருக்கு. அதுல பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சூரணிகையில திராட்டி கிட்ட சரணாகதி பண்றார். கத்தியம் ஆரம்பமே திராட்டி சரணாகதியில் தான் ஆரம்பமா இருக்கு. துவைமந்திரத்தினுடைய விவரணம் தானே கத்தியம்ங்கிறது. துவைமந்திரத்துல முதல்ல ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல ஸ்ரீ தான் முதல்ல இருக்க, அப்புறம்தான் ஸ்ரீமத் நாராயணன், அப்புறம்தான் வரார். அதுல துவைமந்திரத்திலே முதல்ல திராட்டியினுடைய திருநாமம் இருக்கு. ஆளவந்தா ஸ்தோத்திரம் அள்ளி செய்த போதும் முதல் முதல்ல சதுஸ்லோகி அப்படின்னு பிராட்டியை பற்றி நாலு ஸ்லோகம் உள்ள ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். அதுக்கப்புறம் பெருமாளுக்காக ஸ்தோத்திர ரத்தம் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆக மந்திரத்திலையும் சரி ஆச்சாரியர்கள் சீசுக்தியிலையும் சரி பிராட்டியை முன்னிட்டு பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுறதா தான் இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுறதே கூட அப்படிதான் பண்ணுறா. முதல்ல தாயார் கிட்ட போய் நான் பகவானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகன் திருவேந்தி ஒருத்தர் எம்பெருமானை பற்றி தேவநாதனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணும்போது முதல்ல தாயார்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிறார். மாதஸ்தம் அம்புரு காசினி கிஞ்சி தேசது விஜாப்தே மயிபுருஷ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுகேஸ்வரத்தே பிரேயானசௌ பிசுக ஜல்பிதவது மதுக்தி. அம்மா நீ எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், ஐயோ உளர போறேன், இப்போ குழந்தை உளர்ற மாதிரி உளர போறேன். இது சர்வேஸ்வரனான எம்பெருமான் கேட்கணும். தேவாதி தேவன் தேவநாதன் இல்லையா, விபுதேஸ்வரன், பிரம்மா முதலானவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், வேத மந்திரங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். ஆனா நான் இப்ப ஏதோ என்னுடைய வார்த்தையினால உளர போறேன், இதை தன்னுடைய குழந்தைய வார்த்தையா நினைக்கிறேன். குழந்தைகள் உளறினாதானே அழகு, குழந்தைகள் நேர ஸ்பஷ்டமா பேசினா அழகு கிடையாது. சின்ன குழந்தைகள் அம்மா மம்மு கொடுனாதான் அழகா இருக்கு. நான் சொன்ன வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. அதனால குழந்தைகளுடைய வச்சனம் மாதிரி என்னுடைய வச்சனத்தை எம்பெருமான் வந்து பரிகணனம் பண்ணணும், இந்த வச்சனத்தையும் ஏத்துக்கணும், அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணும்போதே முதல்ல லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்லி பெருமாள் கிட்ட சொல்ல சொல்றார். இதுக்குதான் புருஷதாரம் என்ன பெயர். புருஷதாரம் அப்படின்னா சிபார்சு, பெருமாள் கிட்ட எனக்காக பரிந்துரைத்தல், நீதான் பரிந்துரைக்கணும், நான் சோத்திரம் பண்ண போறேன். ஆகரன் ஐஸ்வர்யதா விபுதேஸ்வரத்தே, அவன் ஆகரணம் பண்ணணும், இதை காது கொடுத்து கேட்கணும், அதுக்கு நீர் ஏற்பாடு பண்ணணும், நீர் சொல்லணும் அப்படின்னு தாயார் கிட்ட சொல்றார். தாயார் சொன்னா அவர் கேட்பாரா, பிரேயான் பிரேயான், அது உம்முடைய பிரேயான் தானே, லக்ஷ்மி பதியா இருக்கிறவர், உமக்கு அங்க வாழ்லபயம் இருக்கிற அப்படின்னால நீர் எதை சொன்னாலுமே அவர் கேட்பார்.
பிராட்டி எதை சொன்னாலுமே பெருமாள் கட்டாயம் கேட்பார். உங்ககிட்ட அத்தனை பிரீத்தி இருக்கு, அதனால் நீர் கட்டாயம் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, சுகஜல் பிதவது மதுக்கின், ஒரு குழந்தை உணரப்போது அதை நீங்க காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லு. சொன்னாவும் பெருமாள் கேட்பாங்கிற ஆக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இதுதான் கதி. சரணாகிதி பண்ணணும் அப்படின்னா முதல்ல தாயார் கிட்ட சரணாகிதி பண்ணி அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு சம்பிரதாயத்தில் வச்சிருக்கோம். சம்பிரதாயம் மட்டுமல்ல, வச்சனமே இருக்கு. வாசஸ்பரம் பிரார்த்தயிதா பிரபத்தியே நியதா சிரியம் வச்சனம் இருக்கு. சௌனக பகவான் அப்படி செய்யற வாசஸ்பரம் அப்படின்னா மோட்சங்கிற ஒரு பலன் பரம பலனை உத்தேசிச்சு சரணாகிதி பண்றவன் முதல்ல கட்டாயம் பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணி அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட பண்ணணும். மற்ற பலன்களுக்காக பெருமாள் கிட்ட வேணா நேர கட்டுடலமா இருக்கும். ஆனா மோட்சத்துக்காக சரணாகிதின்னு ஒருத்தன் பண்ணான்னா ஆத்மாவே சமர்ப்பிக்கிறான் அப்படின்னும் போது முதல்ல லக்ஷ்மி தேவி கிட்ட சரணாகிதி பண்ணணும். பிராட்டியே சொல்றா ராமத ராய சித்த பிரசங்கேது சர்வபாப சமுத்பவே மாம் ஏகாம் தேவதேவசி மகிஷியும் சரணம் பிரஜேத் அப்படிங்கிற எல்லா பாபமும் போய் எல்லா பாபத்துக்குமான பிராயச்சித்தான் இந்த சரணாகிதி. அந்த சரணாகிதி பண்ணும்போது மாம் ஏகாம் என்ன முதல்ல வந்து சரணாகிதி பண்ணுங்க, நான் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ண வைக்கிறேன் உங்களைங்கிற. ஆனால் இப்படி வச்சனமும் இருக்கு, இப்படி சம்பிரதாயமும் இருக்கு. அதனால முதல்ல லக்ஷ்மி பிராட்டியா இருக்கிட்டா சரணாகிதி பண்ணணும். அதனால கத்தியத்துல முதல் சூழ்நிலைக்கு இதுதான் ஆரம்பம், முதல் வார்த்தையே இதுதான். பகவன் நாராயணாபிமதானுரூபஸ்வரூபரூபகுண விபவைஸ்வரிய சீலாத்யனவதிகாதிசயா சஞ்சேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யசரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே. இரட்டி கிட்ட செலா இருக்கு, அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட சரணாகிதி நடக்க போகுது. பகவன் நாராயண அபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவைஸ்வரிய சீதா தினவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு பிராட்டினுடைய பெருமையை பேசுற முதல்ல பெருமையை சொல்ல முடியாது. அதான் இந்த வரியும் சொல்ல முடியாது அவருக்கு சில பேருக்கு. பகவன் ஏன்னா பெருமாள் நாராயணனுக்கு ஏற்ற மாதிரி அவன் விரும்பின மாதிரியான சுரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் கல்யாண குணங்கள் எல்லாம் பகவானுக்கு ஏற்ற மாதிரி பிராட்டிக்கு இருக்கான். பகவன் நாராயண அபிமத அனுரூப, அபிமதான அவனுக்கு பிடிச்சதா இருக்குன்னு அர்த்தம், அனுரூபானா அவனுக்கு ஏற்றதா இருக்குன்னு அர்த்தம். பிராட்டியினுடைய சுரூபம் என்ன, பிராட்டியினுடைய ரூபம் என்ன? சுரூபம் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம், ரூபம் அப்படின்னா பிராட்டியினுடைய திருமேனி, குணம் அப்படின்னா அந்த திருமேனியுடைய சௌந்தரியம் முதலான குணங்கள் இதெல்லாம் மொத்தமும் பெருமாளுக்கு ஏற்றதா இருக்கு, பெருமாளுக்கு இஷ்டமா இருக்கு. ரெண்டும் இருக்கு, இந்த ரெண்டும் அமையிறது கஷ்டம். ஏற்றதா இருந்தா இஷ்டமா இருக்காது, இஷ்டமா இருந்தா ஏற்றதா இருக்காது, தம்பதிகளுக்கு அமையிறது கஷ்டமா இருக்கு. ஆனா பகவான் நாராயண அபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலா ஜனவதிகாதிசய அசங்கேய, அது மாத்திரம் இல்ல கல்யாண குணங்கள் எல்லாம் அனவதிகாதிசயமாக உயர்வர உயர்ந்து இருக்கான். கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு உயர்வர உயர்ந்து இருக்க மாதிரி பிராட்டிக்கும் அதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி அந்த அளவு ஒரு பெருமை. பெருமாளுக்கு எத்தனை கல்யாண குணங்களோ அந்த கல்யாண குணங்களுக்கு எத்தனை பெருமையோ அத்தனை கல்யாண குணங்களும் அத்தனை பெருமையும் பிராட்டிக்கும் ஒரு சேர இருக்கான். சீலா ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதியும் பத்மவனாலயாம், பத்மவனத்துல இருக்க தாமரை காற்றில் தானே பிராட்டி வாசம் செய்யற. பகவதியும் ஸ்ரீயம் பகவதியும் இவரை சொல்லணும், பெருமான பகவான் அப்படின்னு சொல்ற மாதிரி பிராட்டியும் பகவதியும் சொல்லணும். பகவான்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஞானசக்தி பல ஐஸ்வர்யம் தீரியம் தேஜஸ் முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் பூர்ணமாக நிரம்ப பெற்றவன் அர்த்தம். அதே கல்யாண குணங்கள் இவருக்கு இருக்கிற அனைவர் பகவதி. ஸ்ரீயம் தேவியம் ஸ்ரீயம் ஸ்ரீ அப்படின்னு திருநாமம், அதனுடைய பெருமையை சொல்லாருங்க ரெண்டு மணி காலம் ஆகும். ஸ்ரீ தேவச நாமத்தே பகவதிங்கிற ஆள் வந்தார், உங்களுடைய திருநாமமே ஸ்ரீயின் பெயராட்சி நான் என்ன சொல்றது அதுக்கு மேலன்ட்டார். அதுக்கு மேல உங்க பெருமையை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பெயர்லேயே எத்தனை இருக்கான். தேவியம் நித்யான பாயினியும் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷியும் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நமக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடியவர் அசரண்ய சரண்யாம், வேற சரண்யன் இல்லாம இருக்கிற எனக்கு இவர் தான் சரண்யரா இருக்க, வேற யார்கிட்ட போய் காலில் விழுது.
யாருமே இல்லைன்னு ஒரு கதி இல்லாமல் இருக்கும்போது, பெருமாளுடைய திருவடியில தான் வேணும்னு இருக்கும்போது, அதுக்கும் ஒரு பயம் இருக்கும்போது பெருமாள் திருவடியில் போய் நாம் எப்படி சரணாகதி பண்ண முடியும்? நம்மதான் பாவங்கள்லாம் பண்ணியிருக்கோமே, அதனால இத்தனை நாள பாவம் பண்ணிட்டு திடீர்னு போய் அவர்கிட்ட போக முடியுமா அப்படின்னா சங்கை இருக்கும்போது, பக்கத்துல தாயா இருக்கு அப்படின்னா அந்த சங்கை எல்லாம் தீரலாம், அவர் மூலமா பெருமாள் கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ண முடியும். அதனால அசரண்ய சரண்யம் அரண்ய சரண் சரண்யன் இருக்கக்கூடிய பகவான் கூட எனக்கு அசரண்யனா இருக்கான், அவன் பண்ண பாவம் அப்படி அவர்தான் தண்டனை கொடுக்குறாரு. தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறது கிடையாது, யாரா இருந்தாலும் சரி அந்த தண்டனையை வாங்கிக்கணும் தான் சொல்ற. அப்போ அவர்கிட்டயும் பயந்து இருக்கும்போது சரண்யராக பிராட்டி இருக்க, பெருமாளே அசரண்யரா இருக்கும்போது இவர் சரண்யரா இருக்க, இங்க அசரண்யன் தான் சொல்லிக்கிறார், வேற சரண்யன் இல்லாதவன். அசரண்ய சரண்யாம் அனந்ய சரண சரணமகம் பிரபத்யே அப்படின்னு முதல்ல லட்சுமி தேவி கிட்ட ஒரு சரணாகதி பண்ற என்ன இருக்கு, அதை பற்றியான திருநாமங்கள் இங்கே வரப்போகுது. லட்சுமி சரணாகதியை பற்றி நிறைய விசாரங்கள்லாம் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க இந்த கத்தியசரைய வியாக்கியானத்துல, அதை பற்றியான திருநாமங்களை பார்க்க போறோம். 498 திருநாமத்திலிருந்து ஆரம்பம். லக்ஷ்மி பிரபத்தி மோக்ஷார்த்த பிரபத்யர்த்தத்வசாதக கமலா அனுக்ரஹைகாந்திய பாரம்ய த்ராணதீக்ஷித ஸ்ரீன்யாதாபாரமேகாந்திய பஞ்சகத்வ நிவாரக. மூணு திருநாமம் இருக்கு. முதல்ல லக்ஷ்மி பிரபத்தி மோக்ஷார்த்த பிரபத்யர்த்தத்வ சாதக, முதல் முதல்ல எதுக்காக தாயார்கிட்ட சரணாகதி பண்றார் ராமானுஜர் என்று கேட்டார், மோட்சத்துக்காக ஒரு பிரபத்தி பண்ண போறார், பெருமாள் கிட்டவே சரணாகதி பண்ண போறார், அது சித்திக்கணும் அப்படின்னா முதல்ல தாயார்கிட்ட சரணாகதி பண்ணணும், அப்போதான் அது கிடைக்குமா, இல்லைன்னா அது பண்ண முடியாது. அதனால அந்த பிரபத்திக்காக இந்த லட்சுமி பிரபத்தியை பண்றார் அப்படிங்கிறார். பிராட்டியானவர்கிட்ட சரணாகதி பண்ணா இந்த பலன் கிடைக்கும். லோகத்துல என்னென்ன வித்தைகள் இருக்கோ எல்லாமே பிராட்டி கிட்ட இருக்கான். யஜ்ஞ வித்யா, மகாவித்யா, முக்கிய வித்யாட்ட சோபனை, ஆத்ம வித்யாட்ட தேவித்வம், விமுக்தி பலதாயினி, ஆன்வீக்ஷிகி த்ரயீ வார்த்தா தண்ட நீதிகி தொயவச என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பராசரர் அருள் செய்த சகல வித்தைகளுமே பிராட்டிதானாம். யஜ்ஞ வித்யா, மகாவித்யா, ஆத்ம வித்யா, அப்புறம் மோக்ஷ வித்யா, குஹ்ய வித்யாட்ட சோபனை, ஆத்ம வித்யாட்ட தேவித்வம், மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம வித்யா, ஆன்வீக்ஷிகினா தர்க்கசாஸ்திரம், த்ரீ அப்படின்னா வேதம், வார்த்தா அப்படின்னா வியாபாரம் எக்கனாமிக்ஸ், தண்ட நீதி அப்படின்னா லா சட்டம், இது மொத்தம் அவர் கையில் இருக்கான், லக்ஷ்மி தேவி கையில் இருக்கு. இந்த வித்தியைகள் அவர்கிட்ட இருந்து வருமா, ஆன்வீக்ஷிகி, த்ரீ வார்த்தா, தண்ட நீதி, துவையவச்ச. இதுல வந்து விமுக்தி பலதாயினி, மோட்சத்துக்கு வித்தியும் நீர் தான் அப்படிங்கிற தாயார்கிட்ட, வித்தியே நீர் தான் என்ன அர்த்தம்னா வித்யாலட்சுமின்னு அர்த்தம், வித்யாலட்சுமினா வித்தியை கொடுக்கும், வித்தியை நிர்வாகம் பண்றவர், யார் யாருக்கு என்னென்ன வித்தியை கொடுக்கணும் அப்படின்னு நிர்வாகம் பண்ணின்னு இருக்கக்கூடியவர் வித்யாலட்சுமி. அதனால பராசர விஷ்ணு புராணத்தில் அருளி செய்த மாதிரி சகல வித்தியைகளும் பிராட்டிக்கிட்ட இருக்கிற அப்படின்னால அவர்கிட்ட சேவிச்சுதான் எனக்கு இந்த வித்தியை வேணும். இப்ப நியாச வித்யா, இப்போ நியாச வித்யானா பரநியாச வித்யா, பரநியாசம் பண்றத சரணாகதி பண்றத உபரிடத்தில் நியாச வித்யான்னு சொல்ற வழக்கம், இதுவும் பிராட்டி கிட்டே தான் வரணும். சமஸ்தஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் அப்படின்னு தயாசதத்தில் ஒரு ஸ்லோகம். தாயாரை பற்றி சொல்லும்போது சமஸ்தஜனனீம், எல்லாருக்கும் தாயார், எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கிறவர் அப்படின்னா தாயாரை சிருஷ்டிச்சவர்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு அம்மா இருக்கா மாதிரி நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்காரா, நம்ம படைச்சவராக இருக்கார். அதுக்கப்புறம் பால் கொடுத்தாரான்னு கேட்டா சைதன்ய ஸ்தன்யதாயினி, சைதன்யம்னு பால் கொடுத்தாருங்க, ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா, ஞானப்பால் கொடுத்தாருங்க. அந்த ரீதியில ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பிராட்டியார பத்தினால முதல்ல அவர்கிட்ட நீர் எனக்கு இந்த வித்தியை கொடுக்கணும், நான் சரணாகதி பண்ண போறேன், அதுக்கான ஞானத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்படி பிரார்த்திச்சுட்டு தான் சரணாகதி பண்ணணுமா அப்படின்னா அது ரொம்ப முக்கியங்கிற, ஏன் சாட்சாத்தா பகவான் கிட்டவே சரணாகதி பண்ணா என்ன அப்படின்னா சரணாகதினா என்னங்கிற முதல்ல தெரியணும் இல்லையா, அதுக்கே இங்கேருந்து தான் வரணும். சரணாகதினா ஒருத்தன் சாஸ்திரங்கள்லாம் படித்தான், சரணாகதினா என்னன்னு சரணாகதி சாஸ்திரங்கள்லாம் படிச்சு சரணாகதினா என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு
அது எப்படி பண்ணணும்னு சரணாகதி பிரயோகம் இருக்கு, பிரபத்தி பிரயோகம்னு ஒன்று இருக்கு, அதெல்லாமும் தெரிஞ்சுண்டா. இப்படி இப்படி பண்ணணும், முதல்ல இவர்கிட்ட முதல்ல இது பண்ணணும், ரெண்டாவது இது பண்ணணும், மூணாவது இது பண்ணணும் அப்படின்னு என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான். இப்போ போய் சரணாகதி பண்ணுறான் அப்படின்னு ஆன்பு வச்சுக்கோம், அது சித்திச்சுடாது. ஏன்னு கேட்டால் சரணாகதியில் முக்கியமாக மானச வியாபாரம் தான் இங்கே. கை காலில் பண்ணுறதா இருந்தானா நம்ம மட்டும் கெடுக்கிற அடுத்த காரியம் பண்ணிட்டு போகலாம். இல்லை வாயால் மந்திரத்தை சொல்லணும்னா வேகமாக மந்திரத்தை சொல்லி யாகம் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். ஒருத்தர் யாகம் பண்ணும்போது பார்த்தா அதிவேகமாக மந்திரங்களை சொல்லிட்டு இருப்பார், அதிவேகமாக கை காரியம் நடக்கும், நீ பண்ணிகிட்டே இருப்பா. அசம் சார் நின்றா யாகம் நடக்காது, அஞ்சு நாள் ஓடிண்டே இருப்பாவா, மாற்றி 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 பகலும் ராத்திரியும் தூங்காமல் தூங்காமல் அடுத்தடுத்த காரியம் பண்ணிட்டு அடுத்தடுத்த மந்திரங்கள் சொல்லி இப்படியே ஓடிட்டுருப்பா. ஆனால் சரணாகதிங்கிறது அப்படி கிடையாது, இது வாய்க்கு காரியமோ இல்லை உடம்புக்கு காரியமோ கிடையாது. இங்கே மந்திரத்தை சொன்னா கூட முக்கியமானது மனசு தான், அந்த மனசு பகவான் கிட்ட ஈடுபடணும். அதுல முக்கியமானது மூணு வேணுமா என்ன கேட்டா, ஒண்ணு பிராப்திய ருச்சி, ரெண்டாவது உபாயத்துல தாரத்தியம், மூணாவது உபாயாந்தரத்துல சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் முக்கியம். பிராப்திய ருச்சி அப்படின்னா சரணாகிதி பண்ணி என்ன வேணும் உனக்கு, நான் பகவானுடைய திருவடிகள் வேணும் கேட்கறான்னு வச்சுக்கோ, அதுல அத்தனை ருச்சி வேணுமா, பகவானுடைய திருவடி வேணுங்கிறது மனசில் ரொம்ப நல்லா படிஞ்சிருக்கணும். லௌகிக பலன்கள்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்களுடைய திருவடியை எனக்கு பலனாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ருச்சி இருக்கணும். லௌகிக பலன்களில் ஒரு விருப்பம் இருந்தால் தான் அது வரும், ரெண்டும் வரும். இருந்த இடத்தில் அடிச்சூட்டினாலேங்கிறார், அடி கொதித்து போந்தான் ஆயிற்று அப்படிங்கிறார், அடி கொதிக்கணும். விபீஷன் என்ன பண்ணார், லங்கையை விட்டு எழுந்துக்கிறார், ராவணன் கிட்ட சொல்லி பார்த்தார், ராவணன் கேட்கல, உடனே அந்த இடத்துல கிளம்பிட்டார், ஆகாசத்தில் கிளம்புறார். அப்பதான் அழகா சொல்றா, அவ்விடத்தில் அடி கொதித்து போந்தான், அந்த இடத்துல நிக்கிறது, ராவணன் இருக்கிற இடத்துல நிக்கிறது அடி கொதிக்கிற மாதிரி இருக்கான், அடிச்சூடும் அப்படி இருக்க நிக்க முடியாம இருக்கான். நல்ல 12 மணிக்கு வெயில்ல காவேரியில மணல்ல நிக்கிற மாதிரி இருக்கு, காவேரி கரையில நிக்க முடியாது, ஒரு கிளம்ப கூட நிக்க முடியாது. இனி இவனுடன் சகவாசமும் வேண்டான்னு ஒரு அமைய பிரதான காரத்துல தேசிய அழகா சொல்றார், இனி இவனுக்கு உபதேசிக்கவும் வேண்டாம். என்ன முடிவு எடுக்கிறதுனா, இனிமே ராவணனுக்கு உபதேசிக்கிறதே கூடாது, இல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், கேட்காது பார்த்தவே இல்லை, எம்பெருமான கூட நெஞ்சன் பண்ணுவோம் போல இருக்கு, இனிமே இவனுக்கு உபதேசிக்க கூடாது. அது மாத்திரம் இல்ல, இனி இவனுக்கு சகவாசமும் வேண்டாம், இவனோட கூட நாம இருக்கிறதே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அடி கொதிச்சுட்டாராம். அந்த இடத்துல அப்படியே எழுந்துட்டார், நினைக்க முடியல அவரால். அந்த மாதிரி மற்ற பலன்கள்லாம் அடியோட வேண்டாம், மற்ற பலன்கள்ல இருந்தானா இல்ல சம்சாரத்துல இருந்தானா அடி கொதிக்கணும், மோட்சம்தான் எனக்கு வேணும் அப்படின்னும் சம்சாரத்துல வந்தா அடி கொதிச்சிருக்கா மாதிரி இருக்கிற நிலைமை ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, உபாயத்தில் விதமான ஒரு பிரதிபத்தி, பகவான் கட்டாய மோட்சம் கொடுப்பான் நமக்கு, சரணாகதி பண்ணி எப்போ மோட்சம் கொடுக்குறாரோ இல்லையோ யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவான் கட்டாயம் நான் கேட்கிற பலனை கட்டாயம் கொடுப்பான், ஏன்னா கருணையினாலும் கொடுப்பான். நமக்கு நம்மளுடைய நிலைமையை பார்த்து நம்ம பின்வாங்கலாம், நமக்கு என்ன யோகியதை இருக்கு ஒண்ணுமே இல்லையே கேட்டா கொடுத்துருவானான்னு. ஆனா நம்ம நிலைமையை பார்க்கக்கூடாது, பகவானுடைய கருணையை பார்க்கணும், அந்த பார்த்து பகவான் கட்டாயம் கொடுப்பான்னு நினைக்கிறமா, இது ரெண்டாவது வரணும், விசுவாசம் வரணும். மூணாவது வேறு உபாயத்தில் துவக்கின்மை, வேற உபாயம் எதுவும் பண்ணக்கூடாது. சரணாகதிக்கு இது ரொம்ப முக்கியம், சரணாகதி பண்ணிட்டு கூட இன்னொன்று பண்ணக்கூடாது, பகவான் கிட்டே கூட இன்னொன்று பண்ணக்கூடாது, வெளியில் ஒருத்தர்கிட்ட இல்லை, பெருமாள் கிட்டேயே கூட ஒரு பலனுக்காக சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு 10 தடவை சேவி, இந்த பலன் கொடுத்தா நித்தியம் 12 தடவை சேவிக்கிறேன்னா சொல்லக்கூடாது, இதெல்லாம் சரணாகதி அர்த்தம் இல்லாத போறது. ஆனால் கட்டாயம் பலன் கொடுக்கணுங்கிறது தானே சரணாகதி, அவன் கொடுப்பாங்கிறது தானே, அதில் ஒரு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், அது விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது தானே இன்னொன்று கூட பண்ணுறேங்கிறான், விசுவாசம் இருந்தால் பண்ண மாட்டானே. அதனால இந்த மாதிரிலாம் அமையணும், இந்த சரணாகதி புஸ்தகத்துல படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபம், ஆனால் மனசால உணர்ந்து அதை மனசுல அனுஷ்டானம் பண்றது ரொம்ப கஷ்டம். நல்ல விசுவாசம் வேணும், மகாவிஸ்வாசம் பேர் வச்சிருக்கா, பெரிய அளவுல விசுவாசம் வேணும், பகவான் கட்டாயம் பலம் கொடுப்பாங்கிறதுல. திரௌபதிக்கு இருந்தாலும் விசுவாசம் வேணுமா, திரௌபதி எப்படி துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணன் புலவை கொடுப்பார் அப்படின்னு ஹஸ்தினாபுரத்துல பிரபத்தி பண்றார், சரணாகதி பண்றார் திரௌபதி, சரணாகதி பண்றது ஹஸ்தினாபுரத்துல, கிருஷ்ணன் இருக்கிறது துவாரகை, ஆனா அங்கிருந்து கிருஷ்ணன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சுட்டு தானே சரணாகதி பண்றார் திரௌபதி, அவன் காப்பாற்றுவானோ மாட்டானோன்னு தெரிஞ்சு கட்டாயம் காப்பாற்றுவான், ரெண்டு விஷயம் தெரியும் அவனுக்கு, இங்க பக்கத்துல இருக்க அஞ்சு பேரும் காப்பாற்ற மாட்டான்னு தெரியும்,
துவரகம் இருக்கிற கண்ணன் தான் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது ஒரு நல்லா தெரியும். அதனால இவாளை விட்டுட்டால் கண்ணனை பிடிச்சிடல தானே, அதுதான் நம்மளும் செய்ய வேண்டியது. எல்லாத்தையும் வேண்டாத விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு பகவான் கிட்ட போன விசுவாசம் வச்சு செய்யணுமா? இது சரணாகதி பண்றது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட சரணாகதி அத்த யோகம்ல யாகம் கூட பண்ணிடலாம், யோகம் கூட பண்ணிடலாம், சரணாகதி பண்றது ரொம்ப கஷ்டங்கிறாரு. எந்த எதை வேணா பண்ணிடலாம் உங்களுக்கு, இது பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கேங்கிற. இதுக்கு பக்தி யோகமே பண்ணலாம் உங்களுக்கு என்ன, ஏன்னா இத்தனை ஞானம் இருக்கு. தியான யோகம் பண்ணலாம் உங்களுக்கு, இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உபாய சுகரசோயம் துஷ்கரமோ மம, இந்த உபாயம் ரொம்ப சுலபம், இந்த உபாயம் தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம் ஏன்னு கேட்டால் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிஞ்சு போடும் சரணாகதி. அதுக்கு மேலே ஒன்றும் காரியம் கிடையாது. இதே யோகங்கள்லாம் வருஷம் வருஷமாக பண்ணணும், ஆண்டாண்ட பண்ணணும், 100 வருஷங்கள்லாம் பண்ணணும், நிறைய யாகங்கள்லாம் பண்ணணும், யோகத்தை கூட யாகம் பண்ணணும், எல்லாம் உண்டு. இது அப்படி கிடையாது, 5 நிமிஷம் முடிஞ்சிடும் இல்லை 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், அதுபோல் காரியம் கிடையாது. இங்கே துஷ்கரஸ்தமதோமமா, ஏன் துஷ்கரம் கஷ்டம் அப்படின்னா, அதெல்லாம் மாதிரி இல்லை, மனசில் இத்தனை மகாவிஸ்வாசம் வேணும், கட்டாயம் பலம் கொடுப்பான்னு சொல்லி இதெல்லாம் அமையிறது கஷ்டம். ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற, சுலபமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது. சமயத்தை வச்சு பார்த்தா சுலபமாக இருக்குது, ஆனால் மகாவிஸ்வாசங்கள்லாம் வச்சு பார்த்தா கஷ்டமாக இருக்குது. இது எம்பார் அருளிச்சீத வார்த்தை ரகசியத்தில் இருக்குது. கலம் எழுக்கட்டு போய் களம் என்ன ஆயிற்று அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறேன். ஒரு எள்ளுக்கட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக, ஐயோ இது கொண்டு வர முடியாது அப்படின்னானா, சரி எள்ளுக்கட்டு கொண்டு வர வேணா களம் எண்ணெய் கொண்டு வானா, எள்ளுக்கட்டு கொண்டு வர முடியலன்னா என்ன, அதை எள்ளுக்கட்டை ஆட்டி அந்த எள்ளை பிடிச்சி ஆட்டி எண்ணெய் கொண்டு வாங்குறாங்களா, இதுக்காக எள்ளே கொண்டு வருவேன். அந்த மாதிரி இதில் எம்பா அவ்வளோ செய்த வார்த்தை, களம் எழுக்கட்டு போய் களம் எண்ணெய் ஆயிற்று. அந்த மாதிரி பக்தி யோகத்துக்கு பயந்துன்னு போய் நம்ம சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அப்பா இடும்பாடு உள்ளவர்தாங்கிற அவ அந்த ரீதியில சரணாகதி சித்திக்காமல் போயிடும். இந்த மகாவிஸ்வாசம் சித்திக்காமல் போயிடும். அதுக்காக முதல்ல பிராட்டி கிட்ட நம்ம ஆச்சரியக்கணும். பிராட்டி நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல திருடமான புத்தியை கொடுப்பார், நல்ல பிரயத்தனத்தை கொடுப்பார், நமக்கு சரணாகதி நல்லா நடக்கும்படி பண்ணுவார். பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதாஸ்து மேன்னு பிரார்த்திக்கிறார் ராமானுஜர். பகவத் சரணாரந்து சரணாகதி பண்ண போறேன், இது உள்ளபடி எனக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுங்கிறார். பிராட்டி பதில் சொல்றார், அஸ்துதே அப்படியே இருக்கட்டும், அப்படியே உனக்கு கிடைச்சிடும். தைவ சர்வம் சம்பத்தியதே, எல்லாம் குறைச்சலாம் நடக்கும், கவலை இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு விட்டார். இப்படி மோட்சத்துக்கான பகவான் கிட்ட சரணாகதி பண்றதுக்கு கூட நமக்கு இதெல்லாம் கிடைக்காத போறது. ஏன் கிடைக்காம போகணும்னா தடைகள் இருக்கு. என்ன தடையில பாபம் தான் தடை, ஞானம் வரணும் இல்லையோ, ஞானம் வர்றது தடையா இருக்கிறது பாபம் தானே. அந்த பாபங்கள்லாம் போய் பகவத் பிரபத்தி நல்லா சித்திக்கும், அதுக்காக சரணாகதி பண்ணணும் அப்படின்னா. அதுக்காக ஒருத்தர் கேள்வி கேட்டார், சரி சரணாகதி பண்ணணும் தான் நல்ல ஞானம் வரும் அப்படின்னா, இப்போ பெருமாள்கிட்டே ஒரு சரணாகதி பண்ணிடலாமே, எனக்கு நல்ல ஞானம் வேணுங்கிறதுக்காக ஒரு சரணாகதி, அப்புறம் நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ண போறேன் அதுக்கு நல்ல ஞானம் கொடுக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணணும் இல்லை. அவன் ஞானத்தை கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு பெருமாள்கிட்டே பிரார்த்திக்கலாமே அப்படின்னா, பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கலாமா இருந்தா முதல்ல சாட்சாத்தா சரணாகதியே பண்ணிடலாமே, மோட்ச சரணாகதியே பண்ணிடலாமே. இது பண்ண முடியாம தானே பிரச்சனை. இப்போ இவனுக்கு பயமே பெருமாள் கிட்டதான் பயம், அவர் கொடுக்காரோ மாட்டாரோ அப்படின்னு. ராகவாத்தி பயம் கோரம் ராட்சதானாம் உபஸ்திதம் அபியாச்சாம வைதேகி மமரோச்சதே. சுந்தரகாண்டத்துல அனசூயா சொல்ற வார்த்தை, அழகான வார்த்தை. சாட்சர்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து வந்திருக்கு. சொப்பனம் பார்த்தார்கள், திரிஜட்டா சொப்ன தர்சனம், திரிஜட்டா சொப்பனம் பார்த்தார்கள், திரிஜட்டா சொல்ற வார்த்தை. சொப்னத்தில் பார்த்து ராகவன் பெருமாள் ராமன் கிட்டேருந்து பெரிய ஆபத்து வந்திருக்கு, லங்கையே எரிய போகுது மொத்தவுமே, சாட்சர்கள்லாம் மடிய போறாள், சொப்னத்தில் எல்லாம் பார்த்து போயிடானே என்ன பண்ணணும் கேட்டான். ராகவாத்தி பயம் கோரம் ராட்சசானா உபஸ்திதம், ராமன் கிட்டேருந்து பெரிய ஆபத்து மக்கள்லாம் காத்துருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்னா அபியாச்சாம வைதேகி, இவர் லக்ஷ்மி தேவி பிராட்டி இருக்கிறோயோ இவர்கிட்ட சரணாகதி பண்ணலாம். ஏதத்தி மமரோச்சதே, இதுதான் எனக்கு தோன்றது, இதுதான் நல்லது, இவர்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணோம்னா புழைக்கலாம், இல்லாட்டா அவருடைய அஸ்திரங்கள்லேருந்து நம்மளால புழைக்க முடியாது அப்படின்னார். அபியாச்சாம வைதேகியும் ஏதத்தி மமரோச்சதே அப்படிங்கிற இவர் யார்கிட்ட சொல்றதா, ராட்சசீவர் கிட்ட சொல்ற, தெரிஞ்சதா வாங்கோ நம்ம எல்லாரும் போகலாம், போய் சீதா தேவி கிட்ட கை கூப்பிட்டு நம்ம சரணாகதி பண்ணலாம்,
இது தவிர நமக்கு பிழைக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. மொத்த பேரும் போடுவான், லங்கையே எரிய போகுது. அதனால வாங்கோன்னு கூப்பிடுற, அவெல்லாம் வரல, பேசாம இருக்கா மொத்த பேரும். அவளுக்கு திடீர்னு இந்த சரணாகிதின்னா புரியாது அவளுக்கு, இத்தனால கேட்டதில்லை. கை கூப்பணும் அப்படிங்கிறது, சரணாகிதி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் தெரியாது அவளுக்கு. ராட்சச ஜென்மம். ஆனா செஞ்சதா மாத்திரம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். சரி வாங்க போகலாம், பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா கை கூப்பிடுறார். ஆனா உடனே சீதாதேவி ஒரு ஸ்லோகம் சொல்ற, இது முடிஞ்ச உடனே வெள்ளம் யாரும் வரல, யாரும் வந்து சரணாகிதி பண்ணல, ஒண்ணும் பண்ணல. உடனே அதாவது காத்துல என்ன பண்றா பாக்கலாம்லாம் இல்ல, பவேயம் சரணம் ஹிவ, உங்களுக்கு எல்லாம் நான் சரணமா இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் அபயம் கொடுத்துட்டேன் அப்படின்னுட்ட. யோசிச்சு பாக்குறாரு, அங்கெல்லாம் கேட்கலையேன்னா நீங்க கேட்க வேண்டாம். அவர் சொல்லும் போது நீங்க ஒண்ணும் பதில் பேசாம இருந்த மொழியோ மறுக்காம இருந்த மொழியோ அது போறும் பிராட்டி கிட்டு, அந்த உடனே போருவான் பிராட்டிக்கு. அவோச்சம் சரணம் ஹிவா, நான் சரணமா இருக்கேன்னுட்டார். அவர் தான் காப்பாத்தி கொடுக்கறது பின்னாடி. ஆஞ்சநேயர் கிட்ட நீ வரலாம் காப்பாற்றுறான்னு கடைசியில் யுத்த காண்டத்தில் வரும். இதனுடைய பல சரணாகதியோட பண்ண அங்க வருது. இது சுந்தரகாண்டத்தில் நடக்கிற விஷயம். அப்போ ராகவன் கிட்டேந்து பயந்து இருந்தவாளுக்கு சீதாதேவி தான் அபயம் கொடுக்குற. ஒண்ணுமே பண்ணாம சரணாகதியே பண்ணாமல் இருந்தா கூட விளக்காமையே பற்றாதாக கொண்டு அப்படிங்கிற தேசிகன். அவெல்லாம் விளக்கலையோ இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, சரணாகதி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலையோ இல்லையோ, அதனால அதுவே போருமா இருந்துதான் சீதாதேவிக்கு. இதுதான் எப்படின்னு புரியமாட்டேங்கிறது நமக்கும். அடியன் கூட அடியன் தாப்பனார் கிட்ட கேட்டேன், இது எப்படின்னு கேட்டேன் நான். இன்னும் சரணாகிதி பண்ணலையே, சரணாகிதி பண்ணாம இருக்கு, நான் பவேயம் சரணம், நான் உங்களுக்கு அபயம் கொடுக்குறேன்னு பிராட்டி எப்படி சொன்னார். நான் உங்களுக்கு சரணமா இருக்கேன், நான் உங்களுக்கு அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு பிராட்டி எப்படி சொன்ன, இவா சரணாகிதியே பண்ணலையே அப்படின்னு சந்தேகமா கேட்டேன். அழகா ஒரு பதில் சொன்னார், அது பிராட்டியினுடைய ரட்சணமே தனி அப்படின்னா. அது பெரு நம்ம வந்து பெருமாளுடைய ரட்சணத்தை வச்சு நாம பாக்குறோம் வேதத்துல சாஸ்திரங்கள்ல, அங்கங்க பெருமாளுடைய ரட்சணத்தை பத்தி சொல்லியிருக்கோயோ, பெருமாள் காப்பாத்துறத பத்தி. இது பிராட்டியோட ரட்சணம், பிராட்டியினுடைய ரட்சணமே தனி, அது நம்ம வாயால சொல்ல முடியாது அப்படிங்கிற. அதனால பிராட்டி இங்க அவளுக்கு அபயம் அபயம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு ராமாயணத்துல கதை இருக்கு. இப்ப ராகவாதி பயம் கோரும், ராகவன் கிட்டேருந்து பயந்தவாளுக்கு பிராட்டி அபயம் கொடுக்குறாரு இல்லையோ. இதையே இத்தனை விஷயமா சொல்றான், நமக்கும் அந்த கதிதான். நம்மளும் பெருமாள் கிட்ட பயந்துருக்கோம், அவன் தண்டதரனான படினால, அவன் போனா என்ன தண்டனை கொடுப்பானோன்னு பயம் இருக்கிற படினால, அவன் சர்வஜனான படினால, அதனால நமக்கும் பிராட்டி தான். ஸ்ரீ ராமகோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு பிராட்டி திருவடிகளுடைய தஞ்சமில்லை அப்படின்னு வியாக்கியானம் பண்ற இந்த இடத்துல. இது வியாக்கியானம் பண்ணச்சா தேசியின் அருள் செய்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீ ராமனுடைய கோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு பிராட்டியின் திருவடிகள் ஒழிய தஞ்சமில்லை, அது தவிர வேற கதி கிடையாது நமக்கு. ஆனால் லட்சுமி தேவி தான் முதல்ல சேவிக்கணும், அப்புறம்தான் பெருமாளை சேவிக்கணும், இதுதான் கிரமம். அதனால பிராட்டி அந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்து இந்த சரணாகிதியை நல்லா பண்ண வெப்ப. பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ண வேண்டியதானேன்னா, அது முடியாம தானே நம்ம பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்றோம். பெருமாள் கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு அதனால தானே. அதனால முதல்ல பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணி அப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்றது உச்சிதம் தான் அப்படிங்கிற. பிராட்டி கிட்ட சரணாகிதி எப்படி பண்ண முடியும், அது வேணும்னா அதுக்கு அதுக்கான ஞானம் மாத்திரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்றது ஞானம் வராது, பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்றதுக்கு ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அதுதான் இந்த திரிஜேதா மாதிரி. நம்ம சாதாரணமா பண்ணா கூட வரும் பிராட்டிக்கு, ஒண்ணுமே பண்ணாட்டா கூட அவள் சத்திர முன்னாடி இருந்து நான் வந்து அபயம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் பாருங்க. அவ எல்லாம் பண்ண போறாளோ பண்ண போறாளோ, இன்னும் அவன் மறுத்துற போறாளுங்க முன்னாடி ஓடி வந்து சொல்றாரு இல்லையோ, அது அபயம் கொடுத்துட்டு அபயம் கொடுத்துட்டேங்கிறாரு இல்லையோ. சத்தஸ்தா கிரீம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காராம் பிராட்டி, சுந்தரகாண்டத்தில் வரும். ராவணன் வந்துட்டு போயிருக்கான் அப்பதான், அதனால ரொம்ப கஷ்டத்துல இருக்க. இந்த துக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு செய்யற வார்த்தை சத்தஸ்தா ஸ்ரீமதி பாலாங்கிற ரொம்ப லஜ்ஜையோட இருக்காராம். இவன் சொல்றது கேட்டு மருத்துவர் விஜய ஹரிஷிதா அந்த விஜயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காராம், கஷ்டங்கள்லாம் மாறி. அவோசத்தில் அவர் சொன்னார், சத்தியம் பவேயம் சரணம் சிவா, ராமன் வந்து இங்க மொத்த வெறியும் சம்ஹாரம் பண்றாங்கிறது உண்மையாகுமானால் அப்போ அந்த ராமன் கிட்டே உங்களுக்கு அபயம் வாங்கி தரத்துக்கு நானாச்சு, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு மொத்த பேருக்கும்.
இத்தனை பேரும் பிராட்டி உருட்டி விரட்டி என்ன பண்ணியிருக்கா சுத்தி இருந்து இத்தனை நாள அசோகனத்துல பிராட்டிக்கு அபசாரம்ன்றவரும் எதுவும் பண்ணல வரலாம். அவளை மிரட்டுறதும் நிஷ்டூரமான வார்த்தைகள் பேசுறது, கொடூரமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறது, பாக்குறதுக்கே பயமா இருக்கும். அவளை பாக்குறதுக்கே பயமா இருக்குமா? அவ பேசினா இன்னும் பயமா இருக்குமா? ஆனா அப்படியெல்லாம் இருக்கா? ஒரு நாள் கூட ஒரு நல்ல வார்த்தையை எடுத்து சொன்னதில்லை அம்மா ஜானகி அப்படின்னு பேசினது கிடையாது. இப்ப பார்த்தாலும் உருட்டலும் இப்ப பார்த்தாலும் மிரட்டலும் ராவணம் பஜ வார்த்தை யாரு நினைச்சிட்டு இருக்க நீ அப்படி இப்படி ஒன்னா மடப்பள்ளிக்கு கொண்டு போயிடுறேன் அப்படிங்கிற வேண்டியது, உன்னை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு வேண்டியது இந்த வார்த்தை தான். ஆனா பிராட்டி கிட்டே வந்ததே ஒரு வார்த்தை நவேயம் சரணம் இவகா அப்படிங்கிற வார்த்தை இவாழ்கிட்ட. இப்படிப்பட்ட ராட்சசிகள் அந்த பிரபத்தி க்ஷணம் வரைக்கும் அந்த திருஜகா சொல்றாங்க அந்த க்ஷணம் உட்பட பிராட்டியை மிரட்டின்னு இருந்தவா தான். ஆனா அந்த க்ஷணத்துல பிராட்டி வந்து அவளுக்கு அபயம் கொடுத்தாலும் இல்லையோ, இது பிராட்டியினுடைய ஒரு ரட்சணம், பெருமாளுடைய ரட்சணம் மாதிரி இல்ல கிடையாது. பெருமாளுடைய ரட்சணத்துக்கு ரொம்ப 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 மேல இது. அதான் சொன்னேன், இது நம்ம வாக்குனாலே சொல்ல முடியாது, இதை நம்ம மனசுனால அளக்க முடியாது. பிராட்டியினுடைய கருணை எவ்வளவு தூரம் அப்படின்னு நம்ம மனசை தாண்டி போய் நிற்கும் அது. அதனால இதுதான் ஒரு நியதி, சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற நியதி. நீ பிராட்டி கிட்ட சரணா இது பண்ணு, அப்புறம் பெருமாள் கிட்ட சனை, அப்புறம் இது எப்படி கட்டிக்கும் அது எப்படி இருக்கும் கேள்விதான் கேட்டா கஷ்டம். இதுதான் நியத்தின்னு இருக்கும்போது கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்டாலும் பதில் இருக்குதான். பிராட்டியானவர் அல்பமாக சரணாகிதி பண்ணாலே அவர் பரமதிருப்தியாகி சரணமா இருக்கார் அப்படிங்கிறது தத்துவம். அடுத்த திருநாமம் கமலானுக்ரஹை காந்தியபாரம் யத்ராண தீக்ஷிதாம். பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்றதுக்கு பயமா இருக்கு, ஏன்னா நிகிரகம் பண்ணார்னா என்ன பண்றது? நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ண பாப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த பாபத்தை பார்த்து பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா இவனுக்கு இப்ப என்ன சரணாகிதி, சரணாகிதி இன்னும் கொஞ்ச நாள் வீச்சு பண்ணட்டோம்னு நினைச்சுட்டாருன்னா இப்ப போற சரணாகிதியும் நடக்காது, போற காரியம் நடக்காம இல்லையோ. அதாவது பலன் கிடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல உபாயமே நடக்காது. ஒழுங்கா 12 நாள் நீ வந்து ஒருத்தர் சொன்ன 12 நாள் கோயில் பிரதட்சம் பண்ணிடேவா உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா, இவர் தலையெழுத்து என்ன ஆகும் கேட்டார்னா, இப்போ 5 நாள் 6 நாள் ஆச்சு, 7 நாள் இவரே அடிபட்டு கீழ் வந்துருவாராக இருக்கும், இல்லை ஏதாவது ஆசோச்சம் தீட்டு வந்துருவா இருக்கும், 12 நாள் காரியம் நடக்காது. இவருக்கு காரியம் நடக்க போகிறது இல்லைன்னா இப்போ ஸ்பஷ்டமாயிடுச்சு, பலன் கிடைக்காதுன்னு. ஏன்னு கேட்டால் முதல்ல உபாயம் நடந்தால் தான் பலன் கிடைக்காது, உபாயமே ஒழுங்காக நடக்கலையே, அதனால் நமக்கு பலன் கிடைக்காதுங்கிறது இதே காமிச்சிடும். சில சமயம் எல்லாம் ஆரம்பித்தோன்னா ராமாயணம் ஆரம்பித்தாலே ஒரு தரம் ஆரம்பிச்சு ராமாயண பாராயணம் பண்ண சொன்னார். என்ன கேட்டால் சப்தசங்கம், சப்தசங்க பாராயணம், 7 சர்க்கம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணிட்டே வரும். இப்படியே பாராயணம் ஒரு நாளைக்கு 7 சர்க்கம், அடுத்த நாளைக்கு அடுத்து 7 சர்க்கம், அடுத்த நாளைக்கு அடுத்து 7 சர்க்கம், இன்னும் 6 வருஷம் முடிச்சா மறுபடியும் முதலே ஆரம்பிக்கும், மறுபடியும் திருப்பி திருப்பி ஆரம்பிச்சு பண்ணா இப்போ 7 தினம் வரும். சப்தசர்க்க பாராயணம் பெயர் இதுக்கு. இது ரொம்ப விசேஷமான பலன். ஆனா என்ன ஆச்சு கேட்டா, ஒரு 3 ஆவர்த்தி ஆச்சு, 3 தடவை ஆச்சு, உடனே ஒரு தீட்டு வந்து காரியம் நடக்காது. அதனால உபாயம் நடக்கணும் இல்லையோ, பெருவாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி பலனை வாங்கிக்கிறோம், பலன் கிடைக்குமா இருக்கும். முதல்ல சரணாகிதி கிடைக்கிற மூலம் பெருமாள் என்ன பண்ணுவான்னு கேட்டானா, நம்மளுடைய அகாதமான பாபங்களை எல்லாம் பார்த்து இவனுக்கு இப்ப என்ன சரணாகிதி வேண்டி இருக்குன்னு பெருமாள் நினைச்சு வச்சுக்கோங்க. அப்ப சரணாகிதியை நம்ம பண்ண முடியாது, அதுக்கான ஞானமோ அதுக்கான விசுவாசமோ இன்னும் கொஞ்ச நாள் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டான் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் பக்தி பண்ணிட்டு இருக்கட்டும், பக்தனா இருக்கட்டும், பாகவதனா இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சாரிய சேவை பண்ணிட்டு இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் சத்விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் சரணாகிதி பண்ணட்டும். இப்போ திடீர்னு இப்போ திடீர்னு வந்தானா இப்படி அப்படின்னு பெருமாள் நினைச்சார்னா, அப்படி சட்டு நினைக்க மாட்டார், அப்படி நினைச்சார்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கதி? அப்போ சரணாகிதி இவனுக்கு கிடைக்காது. அப்போ பெருமாளுக்கு அந்த மாதிரியான ஒரு நிகிரகமும் பண்ண தெரியும், அனுகிரகமும் பண்ணுவார், நிகிரகமும் பண்ணுவார், நம்ம பாபத்துக்கு ஏற்ற தண்டனையும் கொடுப்பார், புண்ணியத்துக்கு ஏற்ற பலனையும் கொடுப்பார், ரெண்டும் பெருமாளுக்கு கொடுக்குறார். ஆனால் லட்சுமி தேவி எப்படி அப்படின்னு கேட்டார்னா, அஜ்ஞாத நிகிரகம், நிகிரகம்னா என்னன்னு தெரியலாம் அவருக்கு, அனுகிரகம் ஒண்ணுதான் தெரியுமே தவிர நிகிரகமே தெரியவே தெரியாது. சகதர்மச்சரியம் சௌரேகே சம்பந்தித ஜகத்ஜிதாம் அனுகிரகமயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படிங்கிற, அனுகிரகமயமா இருக்கக்கூடியவர் நிகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லல, அஜ்ஞாத நிகிரகம், நிகிரகம்னா என்னன்னே தெரியாதாம் அவருக்கு. பாவம் கோபிச்சுக்கிறதுனா என்னன்னே தெரியாது, சிக்ஷிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளை பாதிக்கிறபடியால ஸ்ரீ ஸ்வாப்ரஜா சகருணேன நிரீக்ஷணேன பாகவதத்து வரும் அழகா. அங்க அமிர்தம தனத்துல தாயார் வந்து ஆயுர்வாகம் பண்றாரோ இல்லையோ லட்சுமி தேவி,
அவர் ஆர்வம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தாராம். பக்கத்துல பிரம்மாதி தேவர்கள்லாம் இருக்கலாம், இந்திராதி தேவர்கள்லாம் இருக்கலாம், இந்த பக்கம் பார்த்தா அசுரர்கள்லாம் இருக்கலாம். அந்த தேவர்கள் எல்லாம் பிராட்டி கடாட்சம் பண்ணாரோ இல்லையோ, அப்ப வந்து அழகா சொல்றாரு சுகாச்சாரியர், ஸ்ரீஹி ஸ்வாப்ரஜா தன் குழந்தைகளை பார்த்தாங்க, சகருணேன நிரீக்ஷணேன கருணா கடாட்சம் பண்ணாராம், இந்திரன் முதலான குழந்தைகளுக்கு எல்லாம் கருணா கடாட்சம் பண்ணார் அப்படின்னு அழகா வரும். அந்த மாதிரி ரீதியில அவர் கருணா கடாட்சம் தான் பண்ணுவார். அம்மாவானவ குழந்தைய வந்து கோவிச்சுப்பா அப்படிங்கிறது நடக்காதே, அந்த ரீதியில கோபங்கிறதே கிடையாதான் பிராட்டிக்கு. அதனால நாம போய் பிராட்டி கிட்ட சரணாகி பண்ணலாம், பெருமாள் கிட்ட சரணாகி பண்ணலாம், சரணாகி நடக்கும்ங்கிறது பிரச்சனை. இப்போ நம்ம பண்ணிருக்கிற பாப்பத்தினால, ஆனா பிராட்டி கிட்ட என்னன்னா அனுகிரகம் மட்டும்தான் உண்டு. நிகிரகம்னா என்னன்னே தெரியவே தெரியாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்றாரு தேசிகன். ஒன்னாவது உதாரணம் என்னன்னு கேட்டா, ராவணன் கிட்ட லக்ஷ்மி தேவி சீதா தேவி கூவிச்சிருந்தான்னு இல்லதில்ல, ராமாயணம் முழுக்க தேடி பார்த்தா கூட பெருமாள் தான் கூவிச்சுக்கிறார் அப்படின்னு கேட்டவிட பிராட்டி உபதேசம் பண்ணார் தான் இருக்கு. மொத்தமும் ராவணன் கிட்ட உபதேசம் பண்ணி, ஏன்னா அவனும் ஒரு குழந்தை தானே, எல்லா பிராட்டிக்கு எல்லாரும் குழந்தை வேணாம், பரதன் ஒரு குழந்தைன்னா அப்ப ராவணனும் ஒரு குழந்தை தான். அதனால ஜெகன் மாதாவான அப்படின்னா ராவணன் கிட்ட உபதேசம் தான் நடக்கிறது. இப்போட போய் மித்திரன்னு சொல்லிட்டு போ அப்படி சேனம் ஐஸ்வரி போகுது விதித சகி தர்மஜா சரணாகதவத்சலா அங்கி சரணாகதி தான் சொல்றாரு. தேனமை ஸ்ரீ பவத்துதே ஜீவி துமிச்சசி பெருமாள் ராமன் கிட்ட போ சரணாகதி பண்ணு, அவர் சரணாகித வத்சலன் பெயர், உயிர் பொழைச்சுக்கோ, எது ஜீவி துமிச்சசி உயிர் பொழைச்சுக்கோடா, உயிர் விட்டுடாத, இந்த மாதிரி கட்ட காரியங்கள்லாம் பண்ணி இன்னும் கடைசியில் உன் உயிர் போட்டு போற அவர் வந்து ஊரா இருப்போம், அவர் வரத்துக்கு முன்னாடி நீ போய் தேன மைத்திரி அவர்கிட்ட நட்பு வச்சுக்கோ, நண்பன் சொல்லிக்கோ, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், ரொம்ப வேண்டியவன் மக்கள் சொல்லிக்கோ. இல்லை சுக்ரீவன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காருங்க, நான் ரொம்ப வேண்டுவான் ரொம்ப வேண்டுவான் கை கோத்துருந்து நண்பன் சுக்ரீவனுக்கு சுகுருத்து தான பெயர், அவர் பெருமாளுடைய சுகுருத்து தான் சொல்லிட்டு இருக்காரு, திரும்ப அப்படி சொல்லிக்கோ, வேற ஒன்றும் இவனுடைய கௌரவத்தில் விட்டு கொடுக்க வேண்டாம், ரொம்ப வேண்டியவர்னு சொல்லிட்டு சுகுருத்துன்னு சொல்லிக்கோ, சொல்லி உயிர் வாழ்ந்துக்கோ, ஏன் எப்படி அழிகிறேங்கிறார். இந்த மாதிரி உபதேசம் தான் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கார். தத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜஸாங்கிற, உன்னை நான் பஸ்மம் ஆக்கிடலாம் ஆனா ஆக்க மாட்டேங்கிற, பஸ்மம் ஆக்க முடியாது, நான் ஆக்க முடியாதுன்னா என்னுடைய பொறுமை எப்படி அப்படின்னு ராவணன் கிட்ட கோபமே. எத்தனை அபச்சாரப்பட்டான் ராவணன், ராவணன் மாதிரி அபச்சாரப்பட்டான்னு பிராட்டி யாருமே கிடையாது. ஆனா ரொம்ப ரொம்ப அபச்சாரப்பட்ட ராவணன் கிட்ட கூட அவர் கோவிச்சுக்காமையே இருந்தாரா. இதைத்தான் நிரவத்யாம் அப்படின்னு கர்ஜித்துல சொல்ற, நிரவத்யாம் தேவதேவதி மகிஷியும், நிரவத்யாம்னா துரோகம் இல்லாதவர் அப்படின்னு அதுக்கு வியாக்கியான தேசியம் இப்படி பண்ணியிருக்கார். அதே மாதிரி தொயா தேவி பரித்தியக்தம் சகலம் புவனத்ரயம் விரஷ்ட பிராயம் அபவது தொயேதானீம் சமேதீதம். இந்தனுக்கு ராஜ்யங்கள்லாம் போயிருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கும் போது அமிர்த மசனம் பண்ண, அமிர்தத்திலேருந்து தாயார் ஆவிர்வாவம் பண்ண, இந்த லக்ஷ்மி பிராட்டி இந்திரனை கடாட்சம் பண்ணாரா, மொத்த ராஜ்யம் திரும்பி கிடைச்சிருப்பான் இந்திரனுக்கு. லக்ஷ்மி தேவியோட ஒரு கடாட்சத்தினுடைய பலனால என்ன அப்படிங்க கேட்டா, ஒன்றும் இல்லாதவனுக்கு மறுபடியும் இந்திர பதவியே கிடைச்சிருக்கு, அந்த அளவு கடாட்சத்தினுடைய பலன் இருக்கு. அப்ப இந்திரன் சொன்ன ஸ்தோத்திரங்கள் தான் விஷ்ணு புராணத்துல இருக்கு. தயாதேவி பரித்தக்கம்ங்கிற, அம்மா நீ எங்களை கை விட்டுட்ட, கை விட்ட போது மொத்த ராஜ்யமும் எங்களுக்கு இல்லாத போச்சு, நீ எங்களை கடாட்சம் பண்ண எங்களுக்கு மொத்தமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற. இதுல இந்திரன் சொல்ல ஸ்லோகத்துல அழகா ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, தேசியம் எடுத்து சொல்ற, அம்மா நீ முன்னாடி கோபிச்சுன்னுட்ட அதான் எங்களுக்கு எல்லாம் இல்லாத போயிருக்கு, இப்ப அனுகிரகம் பண்ண அப்படின்னு இந்திரன் சொல்லல. ஏன்னா தாயார் கோபிச்சுக்கிறதே கிடையாது, கோபிச்சுக்கவே இல்லை இந்திரன். என்னங்கிட்டா தயாதேவி பரித்தியக்தம் உபேட்ச பண்ணிட்டார், தயாதேவி பரித்தியக்தம் சகலம் புவனத்ரயம். பிராட்டி வந்து பெசா வந்துட்டார், அப்ப மொத்த ராஜ்யம் போயிரு, கடாட்சம் பண்ண நல்லா வந்தது இவ்வளவுதான், கோபிச்சுக்கிறதுங்கிறதே கிடையாது, கோபத்தினாலும் இல்ல, ஒரு உபேட்சையினாலும் இப்படி வந்துருட்டான். பிரளயமே கூட அப்படிதான் வருதான், இந்த ஸ்லோகத்துல பிரளயத்தை சொல்றதுங்கிறார் பிள்ளா. பிரளயமே கூட என்ன கேட்டார்னா, லக்ஷ்மி தேவனுடைய சங்கல்பத்தினாலே பிரளயம் அப்படின்னு சேர்த்த சொல்ல முடியாது. இல்ல என்ன கேட்டான்னா, பேசாம இருந்துடுறார், திருவாள் பிரளயம் பண்ணும்போது இவர் பேசாம உட்காந்துருவார், உபேட்சை பண்ணிடுறார், அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணும்போது கலந்துக்கிறார். அந்த மாதிரி ரீதியில இருக்கு. ஆக பிராட்டிக்கு கோபங்கிறதே கிடையாது, உலகத்தை கை விட்டுட்டார் அப்படின்னா கோவிச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்லையோ, பிராட்டிக்கு கோபமே கிடையாது இல்லையோ. இதனுடைய பெருமை எல்லாம் இன்னும் தேசிய அழகா சொல்ற, இந்த இடத்துலயும் இருக்கு, ஸ்தோத்திரத்தம் பாஷ்யத்திலையும் இருக்கும். அதனால இப்படி லட்சுமி தேவனுடைய பெருமையை ஒன்பது விசேஷங்கள்னாலே கத்தியத்துல ராமாவதுரை செய்யறார்.
முதல்ல சீலா தினவதிகாரிசே அசங்கேய கல்யாண குணகணாம்னு ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் பத்மவனாரியாம் பகவதியும் சிவம் தேவியும் நித்யானுபாயிலும் ஆரம்பிச்சு ஒன்பது விசேஷம் சொன்னார். அசரணி அசரண்யாம் வேறு சரணம் இல்லாத வாழ்க்கை பிராட்டிதான் சரணம் ஆக்க அப்படின்னு எடுத்து சொல்ற. சக கமலா அனுகிரகி காந்திய பிராட்டிக்கு அனுகிரகம் மட்டும்தான் உண்டு அப்படிங்கறத நிரூபணம் பண்ணவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். இதே திருநாமத்திலேயே இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்கார், பாரம்ய திராண தீட்சிதா ரெண்டு விஷயம் சேர்த்து ஒரு திருநாமம் சொல்லுது. பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ண தெரியும் அப்படிங்கிறது ஒண்ணு, பாரம்ய திராணம் பிராட்டி தான் ரொம்ப உயர்ந்தவர் அப்படிங்கறத காப்பாற்றி கொடுக்கற, ரொம்ப ஈஸ்வரியா இருக்கக்கூடியவர், பரமா ஈஸ்வரி பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதையும் தேசியம்தான் காப்பாற்றி கொடுத்தாரா. ஏன் அப்படின்னா கத்தியத்துல சொல்லச்சா சீலாதி அனவதிகாரிச்சே அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னும் பகவதி அப்படின்னு இப்படின்னா சொல்ற பிராட்டியை மொத்த பேர் கொண்டாடுறார். இவருடைய பெருமையை வாயால சொல்ல முடியாது, யாராலுமே சொல்ல முடியாது, அளவில்லாத ஒரு பெருமை இருக்கு அப்படிங்கிற. அதே மாதிரிதான் ஆள வந்தாரும் சொல்லச்ச கூட எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ தொத் வல்லபோபி பிரபு நாளம் மாதம் அப்படிங்கிறார். உம்முடைய பெருமையை நாங்க பூர்த்தியா தெரிஞ்சுக்கல, எங்களால் அளக்க முடியல மாத்திரம் இல்ல, உம்முடைய பர்த்தாவான சர்வேஸ்வரன் எம்பெருமானாலையும் கூட தெரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவு உங்களுக்கு நிறைய பெருமை இருக்கு அப்படிங்கிற. கூடத்தாழ்வானும் ஸ்ரீஸ்தவத்துல சொல்லும் போது தேவி தொன் மகிமாவதி ந ஹரிணா நாபி துவயா ஞாயதே அப்படிங்கிற, அம்மா உமக்கு எவ்வளவு பெருமை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, உனக்கும் தெரியாது உங்க ஆத்துக்காரத்துக்கும் தெரியாது, ந ஹரிணா நாபி துவயா ஞாயதே, ஏன்னா அத்தனை பெருமை இருக்கு அவளுக்கே தெரிஞ்சு முடியாதாலும் சர்வஜான பகவானுக்கே இந்த விஷயம் தெரியாதான், சர்வஜான பிராட்டிக்கே இந்த விஷயம் தெரியாதான், அத்தனை பெருமை உமக்கு இருக்கு அப்படிங்கிற. கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரர் பராசரப்பட்ட பிரசகலத்துல அப்படின்னு ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு பகவதே சாதாரணா குணராசய அப்படின்னு ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை சொல்ற, பகவானுக்கு எத்தனை குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்கள் உனக்கும் இருக்கு, ஒரு குறவு இல்லாமல் அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். வைகுண்ட கத்தியத்திலையும் இப்படி சொல்லியிருக்கார். ஆக எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்கார், வேதத்திலையும் இருக்கு, ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சுவாமி சோபக்வயே ஸ்ரீயம் இருக்கு, ஈஸ்வரியும் சர்வபூதானாம் அப்படின்னு வேதம் சொல்றது, அசேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னின்னு வேதம் சொல்றது. ஆனால் வேதத்தில் சொல்லிருக்கிற விஷயம், ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிருக்கிற விஷயம், பிராட்டினுடைய மகிமை அளவில்லாத ஒரு மகிமை அப்படிங்கிறது, அதை வந்து விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இங்க இதுல என்ன பிரச்சனை ஒண்ணு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டா சில பேர் கேட்கிறார் பெருமாளுக்கு தான் அளவில்லாத பெருமை இருக்கு பிராட்டிக்கு கிடையாது அப்படின்னு ஒண்ணு. ஏன் அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு சமமா யாரும் கிடையாது, கண்ணப்பால் இல்ல பண்ணு பிரமாணுக்கு பேரொழியோ தனக்கு சமமா யாருமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர். ஈஸ்வரன் நாராயணன் ஒருத்தன் தான், ரெண்டு பேர் கிடையாது, லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவனோ இல்ல மோட்சம் கொடுக்கக்கூடியவனோ இல்ல லோகத்தை எல்லாம் வளர்ந்தவனோ லோகத்துக்கெல்லாம் அந்தரியாமையா இருக்கிறவனோ ஒருத்தன் தான், ஏக ஏவ அப்படின்னு வேதம் சொல்றது, ஒருத்தன் தான் ரெண்டு பேர் கிடையாது. அதனால பிராட்டி பெருமாளுக்கு இருக்கிற இந்த பெருமையெல்லாம் பிராட்டிக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஏகையாக தான், அவர் ஒருத்தர் தானே, அவர் ஒருத்தர் தான் மோட்சம் கொடுக்குற, அவர் ஒருத்தர் தான் சிருஷ்டிக்கிற, அவர் ஒருத்தர் தான் சமம் இல்லாம யாரும் தனக்கு சமம் இல்லாதபடி தனிமையா நிக்கிறார். பிராட்டி வந்து அவருக்கு தாசமாக அவருக்கு சேஷவிருத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தானே தவிர பெருமாளுக்கு சமமா இவர் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வாதம் ஒண்ணு இருக்கு. இது ஒரு வாதம், ஒரு வாதத்துக்காக சொன்னதே தவிர ஒரு பிரமாணத்தினால சொன்னது இல்லைங்கிற. ஏன்னா பிரமாணத்துல முன்னாடி பார்த்தோமே, வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு ராமாயணத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் பாஞ்சராத்திர சமிதைகள்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீ சுக்தி வரை எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, பிராட்டியுடைய பெருமையை நம்ம அளவிட முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கேன், பெருமாளுக்கு சமமான பெருமை இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பகவான ஈஸ்வரன் சொல்ற வேதம் தான் பிராட்டிய ஈஸ்வரி அப்படின்னு சொல்றது, அதனால சமமா தான் வச்சிருக்கேன் வேதத்துல பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் சமமா தான் சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னால் பெருமாளுக்கு சமமாக இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ பெருமாளுக்கு ஒரு குறவு வந்துடாதோ, அவருக்கு சமமாக யாரும் கிடையாதுன்னு அவருடைய பெருமையை, இப்போ இன்னொருத்தர் இருக்கார்னா அவருக்கு குறவு வந்துடாதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்கிற இருக்கும்.
ஏதாவதா பகவதோ நிஷ்சமாப்யதிகத்வ விரோதா பிரத்யுத தத் பிரதிஷ்டாபனமேவ ஸ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யௌ இதி ஸ்ருதே. அவர் சொல்றார், இதனால பெருமாளுக்கு பெருமை அதிகமாகும், இது வரும் குறையாது அப்படின்னு விட. விராட்டிக்கு இத்தனை பெருமை இருக்கிற அப்படின்னால பெருமாளுக்கு இன்னும் பெருமை அதிகமா இருக்கலாம், குறையாது. எப்படி பெருமை அதிகமாகும் அப்படின்னு கேட்டா, இத்தனை பெருமை இருக்கிற பிராட்டி இருக்காரோ இல்லையோ, அந்த பிராட்டினுடைய பர்த்தான ஒரு பெருமை ஒன்று வருமோ இல்லையோ, அது வேற யாருக்கும் வராதே, இவருக்கு தானே வரும். தனக்கு சமமாக அத்தனை பெருமையும் இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய பர்த்தா அப்படின்னு ஒரு பெருமை பெருமாளுக்கு இருக்கு, அது யாருக்கும் கிடையாது. ஏன்னா மற்ற பேருக்கெல்லாம், மற்ற நாயகிகளா லோகத்துல யார் யாருக்கோ அவளுக்கெல்லாம் இந்த பெருமைகள்லாம் கிடையாது. லோகத்தை எல்லாம் நியமனம் பண்றவர் அப்படின்னோ, சிருஷ்டிக்கிறவர்னோ, மோட்சம் கொடுக்கிறவர் அப்படின்னோ, அந்த பெருமை யாருக்கும் கிடையாது, அது இவருக்கு மட்டும்தான் இருக்கு, லக்ஷ்மி பிராட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால லக்ஷ்மி பதியா இருக்கிற அப்படின்னால பெருமாளுக்கு இன்னும் பெருமை அதிகமா இருக்கு. இப்போ பிராட்டிக்கு இத்தனை பெருமை இருக்கு அப்படின்னா பெருமாளுக்கு பெருமை அதிகமா இருந்தா குறையிறதான்னு கேட்டா, அதிகமா இருக்கு. இங்க குறையிறதும் பாக்குறவங்க குறையாது, அதிகமா இருக்கு. அதனாலதான் வேதம் என்ன சொல்றது, நான் புருஷ சூக்தத்துல ஸ்ரீஷ்டே லக்ஷ்மி சபத்யவுங்கிறது, புருஷ சூக்தம் பெருமாளுடைய பெருமை தானே சொல்றது. அப்போ லக்ஷ்மி உம்முடைய பத்திரி ஆச்சேங்கிறது பெருமாளுடைய பெருமையில பல பெருமைகள் சொல்றது புருஷ சூக்தத்துல. பெருமாள் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சாங்க, பெருமை அதுலதான் இருக்கு. பெருமாள் தான் மோட்சம் கொடுக்குற, நான் எப்பந்தாய நாய வித்தியதே, மோட்சத்துக்கு வேற வழி கிடையாது, பெருமாள் தான் வழி அப்படின்னு இதெல்லாம் அந்த புருஷ சூக்தம் தான். மொத்த பெருமாளுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்ற புருஷ சூக்தம். அந்த பெருமாளுக்கு லக்ஷ்மி அப்படின்னு ஒரு தேவி இருக்க அப்படின்னு அந்த பெருமையும் எடுத்து சொல்றது. ஸ்ரீஷ்டதே பூதேவி லக்ஷ்மிஷ்ட ஸ்ரீதேவி பத்னியோ, உடைய பத்னியே அந்த பெருமையை எடுத்து சொல்றது. அப்ப இது பெருமை தானே, இது இது பெருமையா இருக்கும்போது இதை வச்சு குறவும் எப்படி சொல்ல முடியும், இது பெருமையா தானே இதை சொல்லணும். அதனால இப்படிப்பட்ட ஏவம் வித பத்னி நாயகத்துவம், இப்படிப்பட்ட ஒரு பத்னி இருக்கார் அப்படிங்கிறது பெருமாளுக்கு இன்னும் பெருமை. அதுதான் ராமாயணத்திலையும் சொல்றார், அப்பிரமேயம் ஹி சத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படிங்கிற ராமாயணத்துல மாரிச்சன் சொன்ன வாக்கு இது. மாரிச்சன் ராவணன் கிட்ட சொல்றான், பெருமாளுடைய பெருமையை அளப்பறிய முடியாதுன்றான். அப்பிரமேயம், அப்பிரமேயோ ஹிருஷிகேசா. அதனால நம்மளால அளக்க முடியாது. ராவணன் கிட்ட உபதேசம் பண்றான், போய் போய் ராவணன் கிட்ட போய் ஒப்பெல்லாம் வச்சுக்காதேங்கிறான், என் அங்கெல்லாம் போக முடியாது, ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பேசாம ஆத்துக்கு போய் சௌக்கியமா இருங்கிறான். ஏன்னா அப்பிரமேயம் ஹி சத்தேஜா, அந்த தேஜஸ் இருக்கு அதை நம்மளால அளவிட முடியாது அப்படின்னா என்ன தேஜஸ்ன்னு கேட்டான், எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா. பக்கத்துல லக்ஷ்மி தேவி இருக்காரோ இல்லையோ, ஜனகாத்மஜா பிராட்டி இருக்காரோ இல்லையோ, அவர் அளவில்லாத பெருமை படைச்ச பிராட்டியோட கூட இருக்காரோ இல்லையோ, அதனால இவருக்கும் அளவில்லாம இருக்குங்கிறான். அதனால லக்ஷ்மியை இட்டுதான் மாரிஜனே சொல்றான், மாரிஜன் தெரிஞ்சு வச்சிருக்கான், அவன் எங்கேயோ பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதனால ராவணனுக்கு புரியல, இவன் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் பாக்குறான், பெருமாளையும் பிராட்டியையும் பிரிச்சு விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனாலதான் மாரிஜன், அதான் ராவண சித்தாந்தன்வா. ராவணன், ராவணன் மாதிரி ஒருத்தருக்கு பெருமை இருக்கு, ஒருத்தருக்கு பெருமை இல்லைன்னு சொன்னா ராவண சித்தாந்தம் அது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாரிஜன் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் மோட்சம் கிடைச்சிடும். மாரிசன் கிடைச்சது இல்லை பெருமாள் கையானால, அதனால மோட்சம் கிடைச்சாலும் கிடைச்சு. அதனால இந்த இந்த ஒரு பெருமை பிராட்டிக்கு சொன்னபடினால, யதா பிரபா குணோத்கர்ஷே பாஸ்கரோ நிசமாதிகா ஸ்ரீமானவி ததைவ சாது பதி பத்ரி குணோன்னதௌ. பத்ரிக்கு ஒரு பெருமைனா பத்திரிக்கு தானே பெருமை, அப்படிப்பட்ட பத்னி இருக்கிற அப்படின்னா இவருக்கு தான் பெருமை அதிகமாகும், இதுக்கு குறைய முடியும். தானபோக சமானத்தே நித்திய முக்தேஸ்வரேஷு ச யதா வைஷம்ய நயதிஹி ததைவ அத்ரேதி அனாவினம் அப்படின்னு கொஞ்சம் விசாரணைலாம் பண்ணி சாதிக்கிறார். அப்போ பிராட்டிக்கு பாரம்யம், பிராட்டிக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் குறையாது அப்படின்னு சாதிக்கிறார். குறிப்பாக என்னன்னு கேட்டால், பிரமாணங்கள் சொல்கிற விஷயத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் தர்க்கவாதம் பண்ணணும். தர்க்கவாதம் பண்ணுறதுக்கு வச்சு பிரமாணத்தை மாற்றக்கூடாது. சரி, இவ்வளவு ஒரு தர்க்கவாதம் பண்ற பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேதத்தில் சொல்றதுக்கெல்லாம் நான் வேற அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. வேதத்தில் சொல்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறது சரியா புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தர்க்கவாதம் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டார்னா, அபார்த்தம் விபரீத அர்த்தம் தான் வரும். அதனால இந்த வேதத்துல சொன்ன ஒரு உயர்வு பிராட்டிக்கு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா, அதை அப்படியே ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் தர்க்கம் பண்ணி பார்த்தோம்னா அது சரியான தர்க்கமாக போகும். வேத சாஸ்திரா விரோதேன எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே ச தர்மம் வேத நேதரஹான் மனுஸ்மிருதியின் மனு சொல்ற, யார் தர்க்கம் பண்ணாலும் முதல்ல வேதத்தை படிச்சுன்னு அதுக்கு விரோதம் இல்லாம தர்க்கம் பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியுமா, வேதம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு. வெறும் கேள்வி எல்லாம் கேட்டிருந்தா தர்மம் புரியாது, முதல்ல அது புரிஞ்சுன்னு.
ஏதாச்சும் உபவாசம் இருக்கான்னு சொல்லுவாங்க. எதுக்கு உபவாசம் இருக்கான்னு கேள்வி கேட்டான். முதல்ல ரெண்டு நாள் உபவாசம் இருக்கு அப்புறம் சொல்றேன்ட்டார். முதல்ல சாஸ்திரத்துல ஒரு விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வச்சு ஒரு நாள் ஏகாச்சி உபவாசம் இருந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதுக்கப்புறம் எதுக்கு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு என்ன பலன் இதுவா சயின்டிஃபிக்கா என்னன்னா கேடு. அதுக்கப்புறம் சொல்றேன்னா நாலு நாள் இருந்தான்னா அதுக்கப்புறம் இவனுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு சுகம்னு ஒண்ணு இருக்கும், இவனுக்கே அனுகிரகம் வரும், இவனுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். யதா பிரபா குணோத்கர்ஷே அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். இது ராமாயணத்திலயும் இருக்கு, பராசர பட்டரும் சொல்லிருக்கார். அதாவது சூரியனுக்கு பெருமை எதனால அப்படின்னு கேட்டா அவனுடைய பிரகாசத்தினால. வெளிச்சம் இங்க வரைக்கும் வரதோ இல்லையோ, எங்கேயோ இருக்கான், இவ்வளவு தூரத்துல இருக்கான், ஆனா இங்க வந்து தப்பிக்கிறான். இந்த இடத்துல அப்படி ஒரு வெளிச்சம் இருக்கு, நம்ம என்ன லைட் போட்டாலும் அந்த அளவு வெளிச்சம் வராது. அப்படி ஒரு சூரியனுடைய ஒரு வெளிச்சம் இந்த பூலோகத்துக்கு வந்து சேர்றது. எத்தனை தூரம் இருக்கு, எத்தனை மைல் தூரம் இருக்கு, அங்கிருந்து ஒரு பிரகாசம் வந்து நட்சத்திரம் மாதிரி கிடையாது. அங்கிருந்து சூரியன் கிட்டேருந்து ஒரு பிரகாசம் வந்து பூமிக்கு வந்து சேருதுன்னா அப்போ சூரியனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் இருக்கு பார்க்கணும். சூரியனுடைய பெருமையே எங்க இருக்குன்னு கேட்டா அவனுடைய அந்த பிரகாசத்தினால தான் இருக்கு அப்படின்னா. அப்போ ஒருத்தர் சொன்ன சூரியன் கிட்ட ஒண்ணும் கிடையாதுன்னா அவனுடைய வெளிச்சத்தினால்தான் அவனுக்கு பெருமை, அவனுக்கு வேற ஒன்றும் பெருமை இல்லையே. அவனுக்கு இத்தனை அளவு பிரகாசம் இருக்கிறபடியால் தான் அவனுக்கு பெருமை அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. இதனால சூரியனுக்கு பெருமை குறையுமா அதிகமாகுமா அப்படின்னா, சூரியனுக்கு இதனால இப்படி சொன்னா வச்சுக்கோங்க, சூரியனுக்கு என்ன பெருமை இருக்க ஒண்ணும் கிடையாது, அவனுடைய வெளிச்சத்தினால்தான் அவனுக்கு பெருமை அப்படின்னா அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். அவன் வெளிச்சத்தினால அவனுக்கு பெருமை தான் சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒன்று நம்மளும் வேற ஒன்றும் சொல்லலையே. வெளிச்சத்தினால அவனுக்கு பெருமை இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கார். அதே மாதிரிதான் பெருமாளுக்கு என்ன பெருமை, நான் பிராட்டினால பெருமை நான் வாஸ்தவம் தானே அது. அனஞ்சா ராகவே நாகம் பாஸ்கரே நப்ரபாயதா அப்படிங்கிற சீதா நீங்க சொல்ற இந்த விஷயத்த, பெருமாள் சூரியன் அப்படின்னா நான் அவருடைய வெளிச்சம் மாதிரி அப்படிங்கிற. அப்போ அந்த அளவு பெருமாளுக்கு பெருமை சேர்க்கிறவர், சூரியனுக்கு வெளிச்சத்துக்கு தான் பெருமை, சூரியன்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னா வெளிச்சம் இல்லாட்டா சூரியனும் மற்ற வஸ்து மாதிரி தான் இருப்பான். வெளிச்சமும் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரகாசிக்காத வஸ்து மாதிரி தான் சூரியனே இருப்பான். ஆனால் இப்போ இருட்டை விரட்டுறான், ஆனால் அந்த வெளிச்சங்கிறது இருக்கும் இல்லையோ, அது சூரியன் வேற அந்த வெளிச்சம் வேற அப்படின்னு தனித்தனியாக இருந்ததுன்னா நமக்கு அதில் சந்தேகங்கள்லாம் வரும். ஆனால் சூரியனையே சேர்ந்துருக்கு எப்போ, சூரியனா எப்போ வெளிச்சத்தோடு தான் இருப்பான், சூரியன் சில நாள் வெளிச்சத்தோடு இருப்பான், சில நாள் வெளிச்சம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு தான் நீ சொல்றது கரெக்ட். அப்படி கிடையாது, என்றைக்குமே வெளிச்சத்தோடு தான் இருக்கா, சூரியனுக்கே சுரூப நிரூபமாக தான் இருக்கு இந்த வெளிச்சங்கிறது. சூரியன்னா யார் அப்படின்னாலே இந்த வெளிச்சத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் பெருமாளும் பிராட்டியும், பிராட்டி கூட சுரூப நிரூபகம் அப்படிங்கிற. பெருமாள் யார் அப்படின்னா லட்சுமிபதினு வச்சு தானே சொல்றோம், சிவபதியான சீமன் நாராயணன் அப்படின்னு தானே சொல்றோம், சீமன் நாராயணன் தானே சொல்றோம். ஆனால் பெருமாளுக்கு இவரை விட்டு பிரித்து தனியாக பெருமாள் சொல்லி அவருக்கு பெருமையை சொல்கிறதே எங்கேயுமே கிடையாது. இவரை வச்சு சேர்த்து வச்சு தான் பெருமை எங்கேயுமே சொல்கிறது, தனியாக பெருமாளுக்கு மாத்திரம் பெருமையை சொல்கிறதே கிடையாது. அவள் சொல்கிறாளே தவிர பெருமாளுக்கு தான் இத்தனை பெருமை இருக்குது பிராட்டிக்கு இல்லைன்னு, அது பெருமாளுக்கு கூட இவர் தனி பெருமாளுக்கு பெருமையை சொல்லலை எங்கேயுமே. சூரியனுக்கு பெருமையை சொன்னால் எப்படி வெளிச்சத்தோடு இருக்கிற சூரியனுக்கு சமைச்சோம், அந்த மாதிரி பெருமாளுக்கு பெருமையை சொன்னால் கூட பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் பெருமையே சொல்லியிருக்கு அப்படிதான். அதைத்தான் எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டாம் என்று எம்பெருமானார் அருள் செய்த வார்த்தையை ஆச்சான் பக்கரிலே கேட்டு நஞ்சியர் சங்கரித்தான் ஒரு கருத்தை சார் தேசிய நடக்க சொல்றேன். இது ராமானுஜர் அருள் செய்த வார்த்தையா, என்ன வார்த்தையா, எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான். வேதத்துல எந்தெந்த இடத்துல எம்பெருமானை பத்தி சொல்லியிருக்கோம், பகவானை பத்தி சொல்லியிருக்கோம், பரபிரம்மம் அப்படின்னும், பரமாத்மா அப்படின்னும், பரமபுருஷன் அப்படின்னும், பரம் ஜோதி அப்படின்னும், எப்படியெல்லாம் பகவான் சொல்லியிருக்கோம் அங்கெல்லாம் பிராட்டியும் சேர்த்து சொல்லிட்டான். இல்லாட்டி பிராட்டியும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிற, தனியா பெருமானை மாத்திரம் சொல்லல, எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் என்று எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை. இது ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை. ஆச்சான் பக்கலிலே கேட்டு, இது ராமானுஜர் கிட்ட இந்த விஷயத்த இந்த ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சவர் ஆச்சான்னு ஒருத்தர், கிடாம்பி ஆச்சான ராமானுஜருடைய சிஷ்யன், அவர்கிட்ட கேட்டவர் நஞ்சீகன் ஒருத்தர், அவர் சங்கரித்தர், அவர் சீசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார், அதுல இந்த விஷயத்தை அப்படியே எழுதிட்டார். ஆக எம்பெருமானா ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை இது பெரிய ரகசியம். இது இந்த ரகசியத்தை அப்படியே எழுதிட்டார், நஞ்சியர் சங்கிரகித்தார் அப்படின்னார். அதனால பராசர பட்டர் என்ன கூட அவருடைய தகப்பனார் கூட தாழ்வான் என்ன, அதுக்கு முன்னாடி பகவத் ராமானுஜர், அதுக்கு முன்னாடி ஆள வந்தார், கடைசியாக வந்தவர் சுவாமி தேசிகர். இது அஞ்சு பேர் தான் இதில் பிரதானம். லக்ஷ்மி தேவியுடைய பெருமை ஸ்தாபனம் பண்ணவாள் முக்கியமானவர் அஞ்சு பேர். அதுக்கப்புறம் ஸ்ரீராம மிஸ்ரர், அவர் உபயாதிஷ்டானம் சைத்தம் சேஷித்வம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் அப்படின்னா எனக்கு சுவாமி யார் அப்படின்னா பெருமாள் தான் சுவாமி நமக்கெல்லாம் என்கிறார்.
இன்னும் சில பேர் தாயார் தான் நமக்கு எல்லாம் சுவாமியா இருக்காங்க, நீர் என்ன சொல்றீங்கன்னா உபயாதிஷ்டா ரெண்டு பேரும் சுவாமி தான் அப்படின்னா, ஒரு சுவாமியா ரெண்டு சுவாமினா ஒரே சுவாமி தான், அது ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே சுவாமி அப்படிங்கிற அதுதான் அந்த விஷயம். ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கு ஒரே சுவாமியா இருக்காளா, அதாவது இவர் சுவாமி அவர் சுவாமியா இவர் இல்ல அவர் இல்லைன்னு அப்படி கிடையாது, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் இருக்காரு. நமக்கு அந்த தம்பதிகள் உத்தேசம் கைங்கரியம் மனுஷன் ரெண்டு பேருமா சேர்ந்து கைங்கரியம் பண்ணப்படும், சிருஷ்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சிருஷ்டிக்கிறார். அதனால உபயாதிஷ்டாரத்தை ஏக்கம் சேர்த்தோம், ஒரே சுவாமி ரெண்டு சுவாமி ஆனா ஒரே சுவாமி, ரெண்டு சுவாமி சுவாமின்னா நமக்கு எஜமான அர்த்தம், நமக்கு சேஷின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் சிருஷ்டிச்சு நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறவர், நாம செய்யற பலனெல்லாம் ஏற்றுக்கக்கூடியவர் பெருமாள் பிராட்டி உபயாதிஷ்டாரம், ரெண்டு பேரும் இருக்க ஏக்கம் சேஷித்தோம் ஆனா ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுவும் ஆர்வத்தா சொல்லியிருக்கிற வசனம் தான். இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் பிராட்டியினுடைய பெருமையும் பெருமாளுடைய பெருமையும் எந்த விதத்திலையும் குறையாது, ரெண்டும் சமமா இருக்கும். ஆனால் பெருமாளுக்கு சமமே யாரும் இல்லைன்னு சொல்லிருக்கே அப்படின்னா பிராட்டி இருக்காரேன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா பெருமாளுக்கு சொல்லிச்சு அதுல பிராட்டி இருக்க கூடாது, பிராட்டியோட சேர்ந்து பெருமாளுக்கு சமமா யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வரும். ஏன்னா வேதத்துல பெருமாள் சொன்ன இடமெல்லாம் பிராட்டி சேர்த்தனது தெரியுது, ஆனால் பெருமாளுக்கு சமமா யாரும் இல்லை, ஏன்னா பெருமாள் பிராட்டியோடு கூட இருக்கிற பெருமாளுக்கு சமமா யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வரும். இது இன்னும் பெரிய விசாரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இத்தனை கிரந்தங்கள்ல பார்த்துக்கலாம். ஆமா சுவாமி தேசியன் விஸ்தாரமா பல இடத்துல அருள் செய்திருக்க, கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாடியன் திருநாமம், அதனால பிராட்டியுடைய பெருமையை பேசினபடினால்தான் சீரகத்துல ரங்கநாச்சியார் தன்னுடைய சன்னதிக்கு நேர தேசியன் சன்னதியை வச்சிருக்க, தாயாரையே சிரிச்சிருக்க, பெருமாள் கிட்ட இல்ல தாயார் பக்கம் உட்காந்துருக்கார் இவர். அடுத்த திருநாமம் 500வது திருநாமம், அது அடுத்த கால சேரத்துல பார்க்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புச்சாத்மனாவா பிரகிருதி சுபாவார் கரோமி யத்யத் சகலம் பரஸ்தை நாராயணாயேதி சமர்ப்பயாமி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.